இந்த வருஷத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை பற்றி 12 மாதங்களாக நாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த ஒவ்வொரு கோத்திரங்கள் சார்ந்து வரக்கூடிய குடும்பங்களுக்கான செய்தியை மட்டும் எடுத்து சொல்லலாம் என்று நான் விரும்புகிறேன். அப்போ இன்றைக்கு ரூபன் கோத்திரத்தை குறித்து நாம் சில விவரங்களை கற்றுக்கொள்வோம். ரூபன், ரூபனுடைய வாழ்க்கை, ரூபனுடைய குடும்பம், ரூபனுடைய கோத்திரம். ரூபன் வந்து யாக்கோபு, லேயாள் ஆகியோருடைய மூத்த குமாரன். யாக்கோபு லேயாளுடைய மூத்த குமாரன் இந்த ரூபன். ஆதியாகமம் 29:32 அதை பார்க்கிறோம். சரித்திர குறிப்பின்படி இந்த ரூபன் கிறிஸ்துவுக்கு முன் 1569 பிறந்தார் என்று தகவல் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 1569 பிசி பதான் அராம் என்கிறதான இடத்திலே இந்த மனிதன் பிறந்ததாக குறிப்பு இருக்கிறது. 1445 இவர் மரித்திருக்கிறார். 1445 மரித்திருக்கிறார். 125 வயது வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்கிறார். 125 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். இவருடைய கல்லறை இஸ்ரவேலிலே நபி ரூபின் என்கிற இடத்திலே இருக்கிறது. இவருடைய பெயர் ரூபன் எபிரே பாஷையிலே ரியூவன், RUVEN ரூபன். தமிழிலே ரூபன், ஆங்கிலத்திலும் ரூபன் என்று அழைக்கப்படுகிறது. ஆதியாகமம் 29:32 இந்த பெயரினுடைய அர்த்தம் இருக்கிறது. ஆதியாகமம் 29:32 லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். இந்த பெயர் அவள் போடுறதுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஒன்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். ரெண்டு, இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். உங்களுக்கு தெரியும், யாக்கோபு ராகேலை விரும்பினான். ஆனால் அவனுடைய மாமனாராகிய லாபான் லேயாளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதுக்கு பிறகு அவன் விருப்பப்படி ராகேலையும் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் இந்த யாக்கோபு லேயாளை நேசிக்கிறதில்லை, ராகேலைத்தான் அதிகமாக நேசித்து வந்தான். அப்போ லேயாள் ரொம்ப கஷ்டங்களை அந்த வீட்டுக்குள் அனுபவித்து கொண்டிருந்திருப்பாள். அப்பொழுது இவளுக்கு ஆண்டவர் புத்திர பாக்கியத்தை கொடுத்தார். ராகேலுக்கு அது கொஞ்ச காலம் கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் இந்த மூத்த பிள்ளை பிறந்தவுடனே அவள் சொல்லுகிறாள், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்போ இதிலே குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கான சில ஆலோசனைகள் இருக்கிறது. ஒருவேளை ஒரு சிலர் லேயாள் அன்றைக்கு வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் உங்கள் சொந்த குடும்பத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கலாம். சிறுமை படுகின்ற அனுபவம், கணவனால் நேசிக்கப்படாத வெறுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் என்னை கேட்கிற உங்களில் சிலர் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் அழகு இல்லை என்று சொல்லி உங்களை கணவன் நேசிக்காமல் இருக்கலாம். சொத்து இல்லை, உங்கள் சார்பில் பணங்கள் சொத்துக்கள் இந்த வீட்டுக்கு நீங்கள் கொண்டு வரலன்னு சொல்லி உங்கள் புருஷனோ மாமனார் மாமியாரோ உங்களை வெறுக்கலாம். அல்லது நீங்கள் விவாகமாகி வந்தீங்க, அடுத்து அடுத்த மகனுக்கு விவாகம் ஆச்சு, அடுத்த மகனுக்கு விவாகம் ஆச்சு,
அந்த மனைவிகள் ஒருத்தி நல்லா படிச்சிருக்கிறா, அந்த மருமகள் நல்லா படிச்சிருக்கா, நீங்க அவ்வளவு படிக்கலன்னு சொல்லும் போது சில வீட்டில் அப்படிப்பட்ட வார்த்தைகளுடைய டார்ச்சர்கள் இருக்கலாம். பரிகாசங்கள், அற்பமாய் எண்ணப்படுகின்ற நிலைமைகள், இல் ட்ரீட்மெண்ட்டுகள், கஷ்டப்பாய் நடத்தப்படுகிற அனுபவங்கள், இப்படி பல்வேறு நிலைகள் சில சகோதரிகள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் பைபிளில் கத்திருந்த மாதிரி சரித்திர சம்பவங்கள்லாம் எழுதி வச்சிருக்கிறது. உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க இதை படித்து ஆறுதல் பெறவும், நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து அதிலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து ஆறுதலும் விடுதலையும் ஜெயமும் பெறுவதற்கு தான். சில குடும்பத்தில் இங்கே நடந்த மாதிரி ரெண்டு மனைவிகள், இப்போ ரொம்ப அப்படி கிடையாது, ஆனாலும் சில இடங்களில் அது இருக்கிறது. கணவன் இன்னொருத்தியை விவாகம் பண்ணி கொள்ளுகிறார். அப்போ இந்த லேயால் அடைந்த துன்பத்தை அந்த மூத்த மனைவி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையில் யாராகிலும் இருக்கிறீர்களா? சிலர் நீங்கள் மனைவியாக இருக்க அவர் வேறு ஒருத்தியோடு தொடர்பு வைத்து கொண்டிருப்பார். சம்பாதிக்கிறதுல நிறைய காரியம் அங்கே போயிட்டு இருக்கும், நேரத்தை அங்கே செலவழிப்பார், வீட்டில் சும்மா கடமைக்கு வந்து போவார், பிள்ளைகளுக்கு கடமைக்கு ஒரு தகப்பனாக இருப்பார், மனைவிக்கு கடமைக்கு ஒரு புருஷனாக இருப்பார். சிலர் வீட்டில் கூட வர்றதில்லை, அப்படியே ஒதுங்கி போய் விடுகிறார்கள். இப்படியெல்லாம் எத்தனையோ சகோதரிகள் நீங்கள் துன்பத்தில் வேதனையில் இருக்கலாம். ஆனால் லேயாள் சொன்னால், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். அல்லேலூயா! கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது, அதுவே உங்களுக்கு முதலாவது ஒரு பெரிய ஆறுதல். உங்கள் வேதனையை உங்கள் சொந்த மாமனார் மாமியார் கண்டுகொள்ளவில்லை, வருத்தப்படுகிறீர்கள். அவர்கள் வேறு வழி இல்லாமல் அவங்க மகனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க, உங்கள் வேதனை அவங்க புரிஞ்சிக்கலை. உண்மைதான், சில சொந்த தகப்பன் தாய் கூட இந்த வேதனைகள் எல்லாம் அறிந்தும் அரவணைக்க முடியல. ஏன்னா இப்படி அரவணைச்சா எப்படி நாம் வாழ வைப்பது? அங்கேயும் வேறு பிரச்சனைகள் இருக்கும், பெற்ற வீட்டில் அங்கே பையன்மாருடைய குடும்பங்கள் இருக்கும், இப்படி அங்கே கொண்டு வைக்க முடியாது. பல்வேறு சூழ்நிலைகளில் ரொம்ப நெருக்கப்படக்கூடிய அநேகர் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இந்த லேயாளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்தால் ஆண்டவர் உங்களுக்கும் உங்களுடைய சிறுமையும் பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, இப்படிப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய சில ஆலோசனைகளையும் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் பற்றி கொள்ளுகின்ற கணவன் பற்றி கொள்ள முடியாத நிலையில் இப்பொழுது காணப்படுகிறார். உண்மையில் கணவனை சார்ந்துதான் மனைவி வாழ்வது. அந்த கணவனை இப்பொழுது வேறு பக்கமாய் திரும்பி இருக்கும் போது இவள் எங்கு சார்ந்து கொள்ளுவாள்? வேற எங்கேயும் சார்ந்து கொள்ள முடியாதது மோசமானதாக இருக்கும். ஒரே வழி கர்த்தர். கர்த்தரை சார்ந்து கொள்ளணும், பற்றி கொள்ளணும். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். அவர் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார், அவர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருப்பார், அவர் நிச்சயமாக உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா! ஒருவேளை கணவனை இழந்து, மரணத்தினாலே இழந்து கூட மனசுக்குள் ஆழ்ந்த ஒரு வேதனையில், துக்கத்தில் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் ஆகியும் அந்த துக்கம் மட்டும் மாறவில்லை என்று ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கும் இதுதான், நீங்கள் கர்த்தரை முழுவதும் சார்ந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு கர்த்தரை பற்றி கொள்கிறீங்களோ, கர்த்தரை சார்ந்து கொள்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அந்த வெற்றிடம் நிரப்பப்படும். என கணவன் இருக்கிற இடம், இருந்த இடம் என்று சொல்வது வேற யாராலையும் நிரப்ப முடியாத ஒரு இடம். அதுதான் அந்த உள்ளம் அடிக்கடி ரொம்ப ஆழமான வேதனை, வெளியே சொல்லுவதில்லை ஆனால் தாங்க முடியாத வேதனைகள். மனைவி இழந்த சகோதரர்களுக்கும் அது உண்டு. ஆனால் அந்த இடத்தை நிரப்புறது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா! அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று படிக்கிறோம். நிரப்பி நம்மை நிறைவாக்குகிற ஒரு தன்மை, ஒரு வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. அதனால் நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கணும். உள்ளத்தை நீங்கள் எவ்வளோ திறக்கிறீங்களோ அவ்வளவு கர்த்தர் அங்கே இடம் பிடிப்பார்.
கர்த்தர் அங்கே நிரப்புவார். அது உங்களுக்கு நிச்சயம் ஆறுதலும் பலனுமாக இருக்கும். அடுத்து உங்கள் சிந்தை முழுவதையும் கர்த்தரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்க மனசுல இருக்கிறது அதிகமா நீங்க ஓப்பனா பேசுறது உங்க புருஷங்கிட்ட, உங்க மனைவி கிட்ட. இப்ப அந்த ஆள் இல்லை, இறந்து போயிட்டாங்க. அல்லது நம்ம முதல்ல சொன்ன வரிசைப்படி இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நம்ம சொல்ல ஒன்னும் அவர் கேட்கறதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்ல இப்ப இல்லை, வேற வழியில இருக்கிறாப்புல. அப்ப என்ன செய்வது? அப்ப நிச்சயமாக உங்களுடைய சிந்தனைகளை நீங்க தனியா வைத்துக் கொள்ளக்கூடாது. அது ரொம்ப தாக்கத்தை, வேதனையை, கஷ்டத்தை உண்டாக்கும். சரீரத்தை பாதிக்கும், மனநிலையை பாதிக்கும். நீங்கள் குடும்பத்திலே மற்ற பிள்ளைகளோடு காரியங்களோடு நடந்து கொள்ளுகிறதுலே ரொம்ப வித்தியாசம் உண்டாகும். அவங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்களுக்கு அந்த சந்தோஷத்துக்கு ஈடு கொடுத்து நிக்க முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள ஆழமான ஒரு வெறுமை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் சிந்தை அனைத்தையும் இயேசுவிடத்தில் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, பகிர்ந்து கொண்டீங்கன்னா, ஒரு கணவன் இருந்து மனைவி இருந்து நடத்துறத பார்க்கிலும் ஒரு முழுமை, ஒரு நிறைவு உங்க உள்ளத்துல வரும். அல்லேலூயா. நிச்சயமாக நீங்க அவ்வளவு ஷேர் பண்ணணும். எது நினைக்கிறோமோ அதை உடனே ஆவியானவரோடு பேசுங்க, ஆவியானவரோட பேசுங்க. இது வந்து கணவன் மனைவியா வாழ்கிறவர்களுக்கும் வேணும், எல்லாருக்கும் வேணும். ஆனா உங்களுக்கு அதிகமாக இது தேவை. அது செஞ்சீங்கன்னா நீங்க நல்ல பலமா இருப்பீங்க, உள்ளத்தில் பலனா இருப்பீர்கள், சரீரத்திலும் பலனாக இருப்பீர்கள். அடுத்தது கணவனிடம் நேர்த்தியாக நடந்து கொள்ளுங்கள். அந்த கணவன்கிட்ட வெறுப்பு காட்டாதீங்க. நீங்க முகம் வித்தியாசப்படும் போது உங்களுக்கு வேதனை, அவரால் தான் வேதனை. ஆனா அவரால் வருகிற வேதனையுடைய பிரதிபலிப்பு அவருக்கு நேராக காட்டும் போது அவர் இன்னும் அகன்று போவார், இன்னும் இடைவெளி அதிகமாகும், இன்னும் மோசமாகும் சூழ்நிலை. உங்களுக்கு இன்னும் பாதிப்பு தான் அதிகமாகும். அவர் செய்கிற கிரியைகள் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துறது, நீங்க ரொம்ப பாதிக்கப்படுறீங்க. ஆனாலும் விவேகத்தோடு அவரிடத்தில் சரியாக நடந்து கொள்ளணும். 1 பேதுரு 3:1-2 பேதுரு அப்போஸ்தலன் மூலம் மனைவிமாருக்கு நல்லதொரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அப்போ கணவனால் வேதனை அனுபவித்தாலும், இது எல்லா மனைவிகளுக்கும் உண்டு, பல்வேறு நிலைகளில் கணவனால் கஷ்டப்படுத்தப்படுபவர்கள் உண்டு. குடிச்சிட்டு வருவார், எப்படி சந்தோஷமா ரிசீவ் பண்ண முடியும்? பணத்தெல்லாம் தொலைச்சிட்டு வருவார், பிள்ளைகளுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டார், கண்ட ஃப்ரெண்ட்ஸோட தொலைச்சிட்டு வருவார், எப்படி சந்தோஷ முகத்தை காட்ட முடியும்? அல்லது இந்த லேயாள் அனுபவித்த மாதிரி பல பிரச்சனைகள், அந்த ஆளை எப்படி, அவர் வேறு தொடர்பில் இருக்கிறார், நான் எப்படி அவரை ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற பல சூழ்நிலைகள். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் தான். ஆனாலும் அந்த மனுஷன்ட்ட நல்ல முகத்தை நீங்க காட்டும் போது தான் அவரை ஆதாயப்படுத்த முடியும். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய இருதய பிரதிபலிப்பெல்லாம் அவர்கிட்ட காட்டினீங்கன்னா அவர் இன்னும் வேற இடத்துல தான் உறுதிப்படுத்திக் கொண்டிருப்பார், உங்களுக்கு நேராக திரும்பவே மாட்டார். ஆனபடினாலே கண்டிப்பாக நல்ல ஒரு நடக்கை, நல்ல ஒரு காரியம் அவர் ரிசீவ் பண்ணுறதா, சாப்பாடு கொடுக்குற காரியமா, அவருடைய அவருக்குள்ளதை செய்ய வேண்டிய காரியமா, இல்லை ஒன்றும் குறை வைக்காம நல்ல முறையில் செய்துட்டு ஒரு பக்கம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீதிமொழிகள் 21:21 நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 21:1, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களைப் போல் இருக்கிறது, அவர் தமது சித்தப்படி அதை தமது சித்தப்படி சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ராஜாவுடைய இருதயம் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கையில் இருக்குது. அவர் அதை தமக்கு சித்தப்படி என்ன செய்வாராம்? திருப்புவார்.
ஆகவே நீர்க்கால்களை எப்படி திருப்புவாங்களோ வயல் நிலத்துல தங்கள் வயலுக்கு நீர் பாய்ச்சும்படி காலை வெட்டி திருப்புவாங்க. ஒரு பக்கம் அடைச்சு ஒரு பக்கம் திருப்பி விடுவாங்க. பிறந்த வயல்ல நிறைந்த உடனே இங்க அடைச்சிட்டு அடுத்த வயலுக்கு திருப்பி விடுவாரு. இதே மாதிரி கர்த்தர் வந்து ராஜாக்களின் இருதயங்களை எல்லா மனிதர்களுடைய இருதயங்களை கால்வெட்டி திருப்புவது மாதிரி திருப்பக்கூடியவர். அகாஸ்வேறு ராஜாவுடைய உள்ளம் ஆமான் என்கிறவனுக்கு நேராக பாய்ந்து கொண்டே இருந்தது. அவனை தான் உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் ராத்திரி அதை கர்த்தர் திருப்பினார். அவனுக்கு தூக்கத்தை தடுத்து நாளாகம புஸ்தகத்தை வாசிக்க வச்சு அவன் உயிரை காப்பாற்றின ஒரு மொர்தேகாயுடைய சரித்திரத்தை அவனுக்கு நினைப்பூட்டி உடனே அவனுக்கு அவன் ஆமானுக்கு நேராக பாய்ந்து கொண்டிருந்த அந்த இருதயம் என்ன செஞ்சிருச்சு, மொர்தேகாய்க்கு நேராக திரும்பிருச்சு. அண்ணிலிருந்து அன்றைக்கிலிருந்து பாருங்க, ஆமானுக்கு வீழ்ச்சி, மொர்தேகாய்க்கு வாழ்வு. ஒரு ராஜாவுடைய இருதயத்தை ஒரு நாள் கர்த்தர் திருப்பினதுனால இதே மாதிரி உங்கள் கணவனுடைய இருதயத்தை திருப்ப முடியும். அல்லேலூயா. உங்கள் மனைவியுடைய உள்ளத்தை திருப்ப முடியும். ஒருவேளை பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், வேலை ஸ்தலத்திலே எங்கேயாவது நமக்கு ஃபேவர் பண்ண வேண்டியவங்க நமக்கு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு நியாயமா செய்ய வேண்டியவங்க அதை செய்யாம இருக்காங்க, அவங்க இருதயம் வேற ஆள் மேல பட்சபாதமா இருக்கு, அது அவர்கிட்ட போய் சண்டை போட முடியாது, அவர்கிட்ட போய் சுட்டி காட்டக்க முடியாது. கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த இருதயத்தையும் தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க கூடியவர். அல்லேலூயா. அதனால கணவன் மனைவி விஷயத்துல யாருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கோ நீதிமொழிகள் 21:1 தெளிவா எடுத்து நீங்க அதை உறுதியா ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, இப்படி வசனம் சொல்லுகிறது, என் புருஷனுடைய உள்ளத்தை நீங்க திருப்ப முடியும், என் மனைவியுடைய உள்ளத்தை திருப்ப முடியும். நல்ல ஜோமணி பாருங்க, எந்த போகக்கூடாத இடத்துக்கு அந்த உள்ளம் போகுதோ அங்க ஒரு தடையை ஆண்டவர் உண்டாக்கிடுவார். அப்புறம் அந்த உள்ளம் அங்க போகாது, அந்த உள்ளம் உங்களை தேடும். அல்லேலூயா. உங்களை நாடும், உங்களுக்கு நேராக திரும்பும். இந்த ஒரு நல்ல விசுவாசம், இந்த ஒரு நல்ல ஊக்கமான ஒரு தனி ஜபம், இது பப்ளிக்காக ஒன்றும் ஜோமனண்டா, கணவன் காதில் கேட்க வேண்டாம், சம்பந்தப்பட்ட மனைவி காதில் கேட்க வேண்டாம், பிள்ளைக்கு காதிலையோ எந்த மனிதர் காதில் கேட்க வேண்டாம், கர்த்தர் காதில் கேட்கட்டும். அல்லேலூயா. தனியாக ஜோமனும் போது மாறும். ஒருவேளை சில குடும்பங்கள் எல்லாம் வெளியே நல்லா இருக்கு, இன்டர்னலி இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இவர் என்ன வந்தா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறார், சும்மா வேலை வேலை வேலைன்னு இருக்கார், சும்மா பணம் பணம், பிசினஸ் பிசினஸ்ன்னு இருக்கார், சும்மா அது இதுன்னு இருக்கார், அந்த பிள்ளைகள்ட்ட கிடந்து விளையாடுறாரு, என்கிட்ட ஒரு நேரம் பேச மாட்டேங்கிறார். மனைவி மாற பற்றி கணவனுக்கும் ஜலச்சுமே இப்படி இருக்கும், எப்போ பார்த்தாலும் கிச்சனை விட்டு வெளியே வரமாட்டா, ஃபுல்லாக சமையல் தான் இவளுக்கு வாழ்க்கை, நான் வந்தாலும் கண்டுகிட மாட்டா, அவளுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கணும். அப்போ என்ன சொல்ல என்று தெரியாம, என்ன வேலையும் அப்படிப்பட்ட வேலை தான், வீட்டு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை, சொல்லவும் வழி இல்லை, விற்கவும் முடியாம விழுங்கவும் முடியாம, ஆனால் மனசு பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. உங்களுக்கும் நீதிமொழிகள் 21:1 நல்ல சேஃப் மெடிசின், நோ சைட் எஃபெக்ட்ஸ், நோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், சேஃப் மெடிசின். என்ன தனியாண்டோட்ட ஜோமன், அதுதான் வெளியே தெரியாமல் தனியாக ஜோமனிட்டா அது ரொம்ப பாதுகாப்பான மருந்து, அது பக்க விளைவு இல்லாத மருந்து, ஆனால் கண்டிப்பாக உள்ளங்களை மாற்றும். அல்லேலூயா. சரி, அப் இன்னொன்று, இப்படி கணவன் மனைவி பிரச்சனைக்குள் இருந்தால், பிள்ளைகள் பெற்றோர் பிரச்சனைக்குள் இருந்தால், அது வந்தால் நம்மை ஒரு பக்கம் தாழ்த்தணும், ஒரு பக்கம் விசுவாசத்தோடு ஜோம் பண்ணுவோம், மறுபக்கம் நம்முடைய குறைகளையும் நாம் அறிக்கையிடணும். எந்த பிரச்சனை நமக்கு வந்தாலும் முதல்ல நம்ம என்ன செய்யணும், நம்ம சைடையும் ஒன்று தாழ்த்தணும். எல்லாம் நான் தான் நீதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிற்க முடியாது. ஆண்டவிட்ட என் குறை என்ன இருக்கப்பா என்று தனிமையில் கேட்டு தாழ்த்தி அதையும் நாம் செய்யணும். கணவனால் பாதிக்கப்படுறீங்கன்னா கொஞ்சம் தவறுகளை நீங்கள் கவனிக்கணும். காதல் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, சிலருக்கு அந்த பிரச்சனை இருக்குது, பெற்றோரை வேதனைப்படுத்தி, அப்புறம் அந்த வாழ்க்கையில் வெளியே நல்லா இருக்கும், உள்ள வேதனைகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் சரியாகணும்னா மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமாக இருக்குது, அறிக்கை பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது, முதல்ல புரிந்து உணர்ந்து திருந்த வேண்டியது அவசியம். சில இடத்துல பாருங்கள், சிலரை பிற பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருப்பாக, அவதூறு பேசியிருப்பாக, அவ கல்யாணத்தை தடுத்திருப்பாக, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம நியாயமாக திங்க் பண்ணுறது, இந்த பாதிப்புகள் வரும்பொழுது நான் எதா செய்தனா, யாராவது பெண்
பெண்களுக்கு நான் பாதிப்பு உண்டாக்குனா ஆண்டவரே என் பேச்சினால என் விளையாட்டு தன்மையினால ஏதா செஞ்சிட்டனா அவங்க ஒருவேளை போய் அழுதாங்களா கண்ணீர் விட்டாங்களா அது எனக்கு இன்னைக்கு என் குடும்பத்தில் வேதனையை கொண்டு வருதா இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்கு ஓடணும் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் அதனால் சிலர் வந்து விளையாட்டுத்தனத்துக்கே இப்படியெல்லாம் பண்ணுறது அடுத்தவங்க வாழ்க்கையில் குறுக்கிடுறது அடுத்தவங்களை தவறாக நடத்துறது சில பிள்ளைகளை கூட இருந்து கெடுத்துருவார்கள் சும்மா இல்லாத தொடர்புகளை உண்டாக்கி விட்டுருவார்கள் அப்புறம் அது கெட்டழிந்து போகும் இவர்கள் கவனமாக இருந்துக்கிடுவார்கள் ஆனால் அங்கே சில வேளைகள் அந்த பிரச்சனைகளுக்கு தண்டனைகள் வருகிறது அப்போ இப்படியெல்லாம் வரும்போது தாழ்த்தி இது பண்ணணும் இதுக்கு மேலே பிசாசின் கிரியையும் இருக்கிறது ஒரு விழுந்து தவறெல்லாம் இல்லை ஆனாலும் என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை இருக்குன்னா அது பிசாசினுடைய கிரியை குடும்பத்தை அழிக்கிற பிசாஸ் ஸோ அதுக்கு நம்ம ஜோம் பண்ணணும் இப்படி கவனித்து செயல்படுவது நிறைய பிரயோஜனங்களை கொண்டு வரும் நான் ஒரே கண்ணோட்டத்தில் சொல்லிட்டு போகிறேன் குடும்ப கூடுகை ஒருவேளை லேயாளை போல அல்லாமல் மாமியார் பிரச்சனை மாமனார் பிரச்சனை மைத்துனர் பிரச்சனை குழந்தையா பிரச்சனை அண்ணி என்னெல்லாமோ இருக்க உறவுகள் இங்கிலீஷில் அழகாக சொல்லுவான் இன் லாஸ் அப்படின்னு சொல்லிடுவான் ஒரே வார்த்தையில் இன் லாஸ் ஃபாதர் இன் லா மதர் இன் லா பிரதர் இன் லா சிஸ்டர் இன் லா எல்லாம் இன் லாஸ் இந்த கணவன் மூலம் வரக்கூடிய உறவுகள் அல்லது மனைவி மூலம் வரக்கூடிய உறவுகள் எல்லாம் அவன் ஒரே வார்த்தையில் முடிச்சிருவான் இன் லாஸ் நம்ம நிறைய பேர் வச்சுருப்போம் அப்போது இந்த மாதிரி உறவுகள்லேருந்தும் சிலருக்கு சில வேதனைகள் கஷ்டங்கள் வரலாம் அதுக்கும் இதுதான் முறை அங்கே வீட்டுக்குள்ளே கிடந்து சண்டை போட்டு குழப்பத்தை உண்டாக்கக்கூடாது சும்மா எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன்னு சொல்லி கேள்வி கேட்க போனால் இது வாழ்க்கையாக்கும் ஒரே வீடாக்கும் ஒரே குடும்பமாக்கும் அப்போ நம்ம வீண் வாய வார்த்தையை விட்டோம்னா நமக்கு தான் அது கடைசியில் என்னதான் மாறும் கஷ்டமாக மாறும் அதை விட ஆண்டவரை உத்தமமாக நோக்கி பார்த்து தனிமையில் ஜெபித்து ஜெயம் எடுக்கணும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளிலும் கவனித்து நாம் ஜெயம் எடுக்கணும் சிலருக்கு ஒருவேளை சரீரத்தில் சில கஷ்டங்களால் குடும்பத்தில் வேதனைகள் அனுபவிக்கிறவள் உண்டு நோய் பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு இப்படி நிறைய விஷயங்களில் கஷ்டங்கள் இருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் இரண்டாவதாக இவள் அந்த ரூபனுக்கு பெயர் போடும் பொழுது இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிடுகிறாள் ரெண்டு வார்த்தையும் சொல்லித்தான் ரூபன்னு பெயர் போடுறான் அவள் புருஷன் அவள் நேசிக்கல காலங்கள் உருண்டோடுகிறது அவன் ராகேலோடைய பற்றுதலாக இருக்கிறான் அப்போ ஆனால் இவளுக்கு இன்னும் அந்த எதிர்பார்ப்பு விடலை அவள் இன்னும் அது கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறா இந்த பிள்ளை பிறந்தோன்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்னை நேசிப்பார் பாருங்க அப்போ அவளுக்கு அதை விடலை இனி இவ்வளோதான் நம்ம கூச்ச பார்வை நம்மளை அவருக்கு பிடிக்கலை அவள் அழகாக இருக்கா அவளை பற்றி கொண்டு இருக்கிறாரு நம்ம இனி இப்படி வாழ்ந்துட்டு போவோம் அப்படி அவள் விட்டு விடாமல் இன்னும் என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அதுதான் விஷயம் கடைசியில் பார்த்தீங்களா யாக்கோபு 20 வருஷம் வாழ்ந்தான் அப்புறம் திரும்ப தப்பை விட்டு வர்ற வழியில் கரெக்டாக ஒரு நாள் யாத்திரை தூரம் இருக்கும்போது ராகேல் மரித்து போனான் அப்புறம் காலமெல்லாம் அவனோடு கூட இருந்து வாழ்ந்தது யார் தான் இந்த லேயாள் அவளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுச்சு அப்போது ஆண்டவர் நீதி செய்தார் நியாயம் செய்தார் அவள் எதிர்பார்ப்பு நஷ்டப்படலை ஆனால் வருஷங்கள் கொஞ்சம் ஆயிடுச்சு ஒரு 20 வருஷம் ஒரு வேதனையின் பாதை ஆனாலும் இன்னும் என் கணவன் என்னை நேசிப்பார் என்று அவளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகலை அல்லேலூயா ஆனாலும் உங்களுக்கும் இது ஒரு நல்ல வார்த்தை ஆண்டவர் கிரியை செய்வார் நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு முடிவு வச்சிருக்கார் உன் துக்கத்துக்கும் உன் துன்பத்துக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை என்ன செஞ்சிருக்கிறார் வச்சிருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சரி இந்த ரூபனுடைய வாழ்வில் நடந்த சில காரியங்கள் நான் இந்த விஷயத்தை தான் ரொம்ப அழுத்தமாக சொல்ல விரும்பினேன் மற்றபடி சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க பார்க்குறேன் ரூபன் வாழ்வில் நடந்த சில முக்கிய சம்பவங்கள் ஆதியாகமம் 30:14-18 படிக்கும்போது தூதாயியும் கனி ஒரு சம்பவம் இந்த பையன் ரூபன் விளையாட போயிட்டு
ஒரு ஸ்பெஷல் பழங்களை பார்த்தான். அதை எடுத்துட்டு வந்தான், நேரம் அவங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்தான். நல்ல பையன், ஏவாளை மாதிரி கடிச்சு சாப்பிட்டுட்டு ஆதாம்கிட்ட கொண்டு கொடுக்கல, இவன் கொண்டு வந்துட்டான். பாருங்க, நல்ல பையன், கண்டதெல்லாம் எடுத்து உடனே சாப்பிடாம அவங்க அம்மாட்ட கொண்டு கொடுக்குறான். நல்ல ஒரு பையன். அப்போ இப்போ வந்து தாயிடம் கொண்டு வந்து கொடுத்தான். 14 வசனத்தில் இருக்கு, தாயிடம் கொண்டு வந்து கொடுத்தான். இது நல்ல ஒரு பாசம், தாய் பாசம் இல்லையா? யோசேப்புக்கு கிடைச்சிருந்தா யார்கிட்ட கொண்டு கொடுத்துருப்பான்? நேராக அவங்க அப்பாட்ட கொண்டு கொடுத்துருவான். இவன் கிடைச்ச உடனே யார்கிட்ட கொண்டு கொடுக்குறான்? தாயிட்ட கொண்டு கொடுக்குறான். அந்த தாய் ரொம்ப வேதனை நிறைந்த ஒரு தாய். இந்த பிள்ளை ஒரு ஆறுதலாக இருக்கிறான். தவப்பான் கொடுக்க வேண்டிய ஆறுதல், அந்த இடத்துல தவப்பான் இல்லை, அவன் வேற இருக்கிறான், ராகையிலோடு சார்ந்து இருக்கிறான். ஆனால் அந்த பிள்ளை அவனுக்கு ஒரு ஆறுதல், நல்லது தான். பிள்ளைகளுக்கு சொல்லும்போது அந்த பாகத்தை சொல்லுவோம், இங்கே பிள்ளைகள் இல்லை. நீங்களும் சிலருக்கு பிள்ளைகளாக இருக்கீங்க இல்லையா? அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு ஆறுதலாக இருங்க. ஒரு செத்த பிறகு கல்லறை அடிக்கடி விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. சில செத்த பிறகு சும்மா போய் கல்லறையை பார்த்து என்னத்துக்கு? உயிரோடு இருக்கும் பொழுது நல்லா பாசமாக அன்பாக இருக்கணும். அப்போ பாருங்கள், இது மறுபக்கம் இவன் அந்த மாதிரி அந்த பிள்ளையை வச்சுருக்கான். ரெண்டு பக்கம் இருக்குல்ல, ஒரு பிள்ளை தன்னோட பாசமாக இருக்கணும்னா தாயும் அந்த அனுபவத்தில் நல்ல அவனை வச்சுருக்கிறான். அவன் எந்த காரியம்னாலும் ஓடி தாயிட்ட வரக்கூடிய ஒரு இடம் அவன் கொடுத்துருக்கான். அது ரொம்ப முக்கியம்தான். இப்போ ரூபன் கொஞ்சம் வாலிபன், பெரியவனாக தான் இருப்பான், சின்ன குழந்தவனும் கிடையாது இந்த டைம். ஏன்னா 4 பிள்ளைகள் பிறந்தாச்சு, அதுக்கு மேலே வேற 2 பிள்ளைகள் இந்த சார்பிலே பிறந்தாச்சு. அதுக்கு பிறகு இப்படியெல்லாம் மாறி மாறி நிறைய பிள்ளைகள் அங்கே வந்துகிட்டே இருக்கு. அப்போ தான் இவன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு சம்பவம். ஸோ இது ஒரு நல்ல பழக்கம், பிள்ளைகளுக்கு நாம் இடம் தர வேண்டியது மிக அவசியம். நம்ம ஏரியாக்களில் இது ரொம்ப பல இடத்துல குறைபாடு தான். நம்ம கொஞ்சம் அதை கவனிப்போம், கவனிப்போம். அதுவும் இந்த காலம் எல்லாரும் ரொம்ப ஓவர் பிஸி ஆகிக்கொண்டே இருக்கக்கூடிய காலம். அதுலேயும் இந்த மிஸ்டேக் நடக்கத்தான் செய்கிறது, புரிந்து கொள்வோம். கொஞ்சம் அக்சசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அவங்க நம்மகிட்ட வந்து தைரியமாக பேசுறதுக்கு ஒரு இடம் கொடுக்கறது. நமக்கு பொதுவான இயற்கையான சுபாவம், அவங்க வந்து ஏதாவது பிடிக்காத விஷயம் அல்லது தப்பான விஷயத்தை தொடங்கினாலே நம்ம சாட ஆரம்பிச்சிடுவோம். இது நம்முடைய ஒரு தன்மை. 190 பேரும் அப்படி தான் இருக்கிறோம். நமக்கு உடனே டென்ஷன் ஆகிடும். அதனால் என்ன ஆகுதுன்னா அது நம்மகிட்ட வந்து மனம் திறக்கிறத விட்டுருது. பிறகு அந்த மாதிரி வித்தியாசமான காரியம் எதுவும் பேசணும்னா வேற ஆளை தெரிஞ்சிக்குது, அங்கே தான் பெரிய ஆபத்து நடக்குது. இது நிறைய இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை. ஆகவே நம்மிடத்தில் வந்து தைரியமாக இருந்து எந்த தப்பையும் எந்த நல்லதையும் சொல்லக்கூடிய அளவில், இது சின்னதுலேருந்தே ட்ரெயின் பண்ணாட்டா பெருசில் வராது. சின்ன பிள்ளைகளை உடையவர்கள் அதை ட்ரெயின் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ஸ்கூலில் என்ன நடந்து, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோடனே சர்ச்சில் என்ன நடந்து, கல்யாணம் விட்டு போயிட்டு வந்தால் அங்கே என்ன நடந்து, சொந்தக்கார வீட்டு போயிட்டு இருந்தால் என்ன நடந்து, எல்லாம் கொஞ்ச நேரம் தாய் அதிகமாக பேசணும், தகப்பனும் பேசணும். அப்படி பேசி பேசி வரும்போது அதுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்துடும். எதையும் பேசலாம், எதையும் எங்கள் அப்பாட்ட அம்மாட்ட பேசலாம் பேசலாம். இது வந்துருச்சுன்னா நிறைய ஆபத்துக்கு அவர்கள் தப்புவிக்கப்படுவார். சரி, இப்போ 15 வசனத்தில் பார்க்குறோம், தூதாயும் கனியை கண்டோன்னா ராகையில் ஓடி வந்துட்டா, அந்த கனியை எனக்கு தான், அந்த கனியை எனக்கு தான். அப்போ இவ வந்து என்ன பண்ணிட்டா, நீ புருஷனை எனக்கு தான், கனியை உனக்கு தார் அப்படி சொல்லி ஒரு டீல் பேசி எப்படியும் புருஷனை தன்னிடம் கொஞ்ச நாளைக்கு சேர்த்து கொண்டாள். இந்த ராகேல் வந்து தூதாயும் கனிக்காக புருஷனை என்ன பண்ணிட்டா, விட்டு கொடுத்துட்டா. இவ ஒரு ஏசா டைப்பு. லேயாள் அவ்வளோ புருஷனுக்கு புத்தி அவள்கிட்ட இருக்கு, யாக்கோவுக்கு புத்தி. அவன் இந்த கஞ்சியை இந்த இதை என்ன பயிற்றங்கூளை கொடுத்து என்ன வாங்கிட்டான், சேஷ்டபுத்திர பாதத்தை வாங்கிட்டான். அப்போ அந்த விலையற பெற்றது எது என்கிறத டக்குன்னு யூகிச்சு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை அந்த லேயாள் என்கிற மனைவி இடத்துல இருந்தது. நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சி இவ பழத்தை பார்த்தா, அவ வந்து மேன்மையானதை பார்த்தா, சரி பழத்தை வச்சுக்கோ புருஷனை கொடு, அல்லேலூயா. இதெல்லாம் நல்ல ஒரு பழக்கமாக இருக்கிறது. அப்போது சின்ன காரியத்துக்கு அற்பமான காரியத்துக்கெல்லாம் சண்டை போட்டு அதையும் விட மாட்டேன் இதையும் விட மாட்டேன், வாழ்க்கையே ஒரு மாதிரியாக இருக்கும். சில அற்பமான காரியங்கள்
அதை இது பண்ணி மேன்மையானதை எடுத்துக்கிற ஒரு நல்ல தன்மை. சரி, இது அடுத்து பாருங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த தூதாயம் பழம் இருக்குல்ல, தூரியான் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. மலேசியாவில் ஒரு பழம் இருக்கு தூரியான் அப்படின்னு சொல்லி, சக்கப்பழம் மாதிரி இருக்கும், கிட்ட கிட்ட போக முடியாது, கடுமையான நாற்றம், அது கடை பக்கத்துலேயே போக முடியாது, ஒரு மாதிரிப்பட்ட பேட் ஸ்மெல் அடிக்கும். ஆனால் அது பயங்கர நல்லதுன்னு எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க. அது இது புத்திரபாக்கியம் இல்லாத ஸ்திரீகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒருவேளை அதனால தான் ராகேல் இந்த பழத்தை கண்டோன்னு ஓடி வந்துட்டா, எனக்கு கொடு எனக்கு கொடு. அப்போ லேயாள் நினைச்சா, லேயாளுக்கு ராகேலுக்கு புத்தி இருந்தேன்னா வித்தியாசமாக நினச்சிருப்பா, இவ கொடுக்கூடாது இவ கர்ப்பவதி ஆகிடுவா அப்படின்னு நினச்சிருப்பா. ஆனால் அந்த வம்பு புத்தி யார்கிட்ட இல்லை, லேயாள்கிட்ட இல்லை. நல்ல புத்தி, சரிம்மா உனக்கும் பெனிஃபிட் எனக்கும் பெனிஃபிட், உனக்கு கனி பெனிஃபிட்டு எனக்கு புருஷன் கிடைக்கிறது பெனிஃபிட். என்ன அழகான டீல் பேசிட்டா பாருங்க. விவேகம், ஞானம், குணசாலியான ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இதனால ஒரு இசக்கார் பிறந்தான். அல்லேலூயா. தூதாயம் கனியினால ஒரு இசக்கார் வந்துட்டான். அப்போ பாருங்க, அவளுக்கு அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கு, அவள் நாலு பிள்ளையோட பிள்ளை பேர் நின்று போயிட்டுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் பிறகு ஆண்டவர் அவளுக்கு இன்னும் கொடுத்தார். ஸோ இப்படிப்பட்ட காரியம் பார்க்கிறோம். நம்ம அற்ப காரியங்களுக்கு சண்டை போடாமல் முக்கியமான காரியங்களை ஞானமாய் பெற்றுக்கொள்ளுகிற விவேகம் நமக்கு இருப்பதாக. அடுத்தது இந்த ரூபன் வாழ்க்கையில் செய்த இன்னொரு காரியம், ஆதியாம் 35:22, தகப்பனின் மறுமனையாட்டியும் ராகேலின் வேலைக்காரியுமான பில்காளோடு தவறாக நடந்தான். இது அவன் செய்த ஒரு மகாபெரிய தப்பிதம், குடும்பத்துக்குள்ள நடந்த ஒரு பாவம். 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே சபைக்குள்ளே இப்படி ஒருவன் இருந்ததை குறித்து பார்க்கிறோம். தன் தகப்பன் மனைவியை வைத்திருந்தான், ஒருவேளை ஸ்டெப் மதராக இருந்திருக்கலாம், சித்தியாராக எதுவும் இருந்திருக்கலாம், இல்லைன்னா தாயின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி கேடுகட்ட பாவம் அது ரூபனுக்குள் வந்துவிட்டது. அந்த 1 கொரிந்தியரில் அந்த குருந்து சபையில் இருந்தவனுக்கு அந்த பாவம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அவன் சபையை விட்டு தள்ளி வைக்கப்பட்டான். அவனுடைய மாம்சம் அழிய வேண்டும், சாத்தான் அவனை துன்புறுத்த, அவனை சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுத்து அப்படியாவது அவனுடைய ஆவி திருந்துமா என்று ஒப்பு கொடுத்தார்கள். இங்கே என்னாச்சு, இந்த ரூபன் ஆதியாகமம் 49:3-4 சொல்லியிருக்கு. 4 வசனத்தில் தகப்பன் சொன்னான், நீ மேன்மை அடைய மாட்டாய். சாகும்போது தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம், சாபம் என்னவென்றால், நீ எனக்கு சிரேஷ்ட புத்திரன், நீ என்னுடைய பலன், நீ மேன்மை உள்ளவன், ஆனால் நீ உன் தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினாய், தழுதழும்பி போனாய், அதனால் நீ மேன்மை அடைய மாட்டாய். பார்த்தீங்களா, இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள பாவங்கள் வரக்கூடாது. அந்த பாவத்தை கொண்டு வருகிறவர்கள், இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்கிறவர்கள் எல்லாருக்கும் தண்டனை இருக்கிறது, அவர்களால் குடும்பத்துக்குள் சாபம் வருகிறது. சாபம், இந்த ரூபன் சாபம் பெற்றான், உனக்கு மேன்மையை கிடையாதுன்னு சொல்லி. 1 அதிகாரம் 5:1 சொல்லியிருக்கு, அது நிமித்தந்தான் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தான்னு சொல்லியிருக்கு. அந்த மூத்த பிள்ளைக்கு டபுள் போர்ஷன் கிடைக்கும். இப்போ யாக்கோபு 12 ஆண்மக்கள், சொத்தை 13 பங்கு வச்சு ரூபனுக்கு 2 ஷேர், பாக்கி உள்ள எல்லாருக்கும் ஒவ்வொரு ஷேர், அப்படிதான் அந்த கால பழக்கம். அப்போ ரூபனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம், முதல் பிள்ளைக்குரிய அவகாசம் கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. அது தகப்பன் ரொம்ப ஞானமா செய்தாரு. யோசேப்புக்கு 2 பிள்ளைய பிறந்தாக, மனாசே எப்ராயிம், அந்த 2 பிள்ளைகளையும் என் பிள்ளைகள்னு எடுத்துக்கிட்டார். அப்படி யோசேப்புக்கு 2 நம்பர் ஆயிட்டு இந்த கூட்டத்தில், ரூபனுக்கு 1 நம்பரை வச்சிட்டார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிரேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு போயிட்டு, யோசேப்புக்கு போயிட்டு. யோசேப் போகக்கூடாது, இவனுக்கு தான் வரணும் ரூபனுக்கு. ஆனால் இவன் செய்த தவறு நிமித்தம் தகப்பன் அதை யாருக்கு கொடுத்தான், மனாசேக்கும் எப்ராயிமுக்கும் தான் கொடுத்துட்டான். யோசேப்புக்கு, அந்த ராகேலிடத்தில் பிறந்த மூத்த பிள்ளையாகிய யோசேப்புக்கு அது போயிருச்சு, இழந்து போனான். அப்போ குடும்ப வாழ்க்கையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எந்த இதில் இருந்தாலும் வீடு பரிசுத்தமாக இருக்கணும். இந்த காலத்தில் வீடுகளுக்குள் பரிசுத்தம் இல்லை,
என்பது பரவலாக பேசப்படுகிறது. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை குறித்து சில கேள்விகள் நம் அறிவது ரொம்ப திடுக்கிடத்தக்க செய்திகளாக இருக்கிறது. பெற்றோராகிய நீங்களும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். சில கவுன்சிலர்ஸ் ஒருவர் ஒரு நாள் பேசினார், உங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நிறைய கால் வருதுங்க எங்களுக்கு, வீட்டுக்குள்ளே சொந்த சகோதரங்களுக்குள் பாவம் இருக்கிறது, வாலிப பிள்ளைகள் ஆணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் பாவங்கள் இருக்கிறது, சொந்த உடன் பிறந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் உள்ள பாவம் இருக்கிறது, அந்த அம்னோன் தாமாரை போல என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். திடுக்கிடத்தக்க செய்திகளாக இருக்கிறது. அப்போ இவைகளிலே நாம் இந்த காலத்தில் அதிகமாக முழங்கால் நின்று ஜெபிக்கணும். ஏன்னா இது ஒரு பொல்லாத ஆவி, இந்த அக்கிரமத்தின் ஆவி வந்து உலகம் முழுசும் பரம்பி கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் அதுக்கு சட்ட உரிமை பெற்று நாடுகளில் அது வந்து கோலோச்சி கொண்டிருக்கிறது. அதுதான் இந்தியாவிலும் செயல்படுகிறது. நம்முடைய பகுதிகள்னா எல்லா பகுதிகளிலும் இருக்குது, குமரி மாவட்டத்தில் மட்டும் இருக்குன்னு தப்பாக எடுத்துகிறாங்க, உங்கள் ஏரியாவிலையும் இருக்கையா என்று ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். அப்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதனால் எல்லாமே ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு, அன்பு அன்புடன் கூடிய கட்டுப்பாடுகள் ஒழுங்குகள் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கணும். எல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்கும் பொழுதே வரமுறைகள் சரியாக இருக்கணும். எல்லைகள் தாண்டின பிறகு தூக்கி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், முடியலை. எல்லை தாண்டாமல் பார்க்கறது தான் நாம் செய்ய வேண்டிய காரியம். அதனால் அதிகமாக ஜெபியுங்கள், ஒரு அசால்ட்டாக இருந்து விடாதிருங்கள். கொஞ்சம் சீரியஸாக காரியங்களுக்காக ஜோம் பண்ணும். அதனால் சந்தேக கண்ணோடு பார்த்து வீட்டில் குழப்பங்களை உண்டாக்கிறாதீங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இல்லாத பாவத்தை உண்டாக்கி விட்டுறாதீங்க. ஏன்னா சில இடங்களில் அது நடக்குது. ஒரு ஒரு ஆள்கிட்ட இல்லாத ஒரு காரியத்தை இருக்கிறது போல பேசினா அப்புறம் அந்த ஆளுக்கு வெறுப்பு வந்து செய்தா என்ன, நம்ம தான் வீணா இவங்க எப்படி நம்மளை சந்தேகப்படுறாங்களேன்னு சொல்லி செய்யாத பாவத்துக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஸோ ரெண்டு பக்கத்துலையும் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து ஜபத்தில் அதை ஜெயம் எடுக்கிறது தான் மிக மேன்மையான காரியம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைகளையும் இந்த பொல்லாத காலத்திலே நாம் காத்துக்கொள்வோமாக இந்த விஷயங்களில். அடுத்ததாக இவன் யோசேப்பின் ஜீவனை காத்தான். நேரம் போயிட்டு ஜஸ்ட் சம்பவங்களை சொல்லி முடிக்கிறேன். யோசேப்பின் ஜீவனை காத்தான் எப்படின்னா, அந்த 42 அதிகாரத்தில் 37 அதிகாரத்தில் 22 வசனம், சகோதரர்கள்லாம் சேர்ந்து யோசேப்பை கொல்லுகிறதுக்கு இது பண்ணாங்க. எல்லாம் வந்து யோசேப்பு வந்தவொடனே அவனை கொல்லணும். அப்போ ரூபன் தான் அவனை எதுக்கு கொல்லணும், அவனை அந்த குண்டில் தூக்கி போடுவோம். இப்படி கொலை பாதகத்திலேருந்து அவனை காப்பாற்றினது யார், ரூபன். கொலை பாதகத்திலேருந்து காப்பாற்றி விட்டான். இந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுவீங்களா, குளிராக இருக்கு. ஸ்தோத்திரம். பாருங்கள், கொலை பாதகத்திலிருந்து காப்பாற்றி விட்ட ஒரு நல்ல செயல். அப்போது இதில் அவன் சகோதரங்களோடு உள்ள விஷயத்தில் ஒரு மூத்த சகோதரனாக நல்லா என்ன பண்ணியிருக்கான், செயல்பட்டிருக்கான். மற்றவன் எல்லாம் சேர்ந்து ஒரு மனமாக நிற்கான கொன்னுறணும்னு இவன் அப்படியே ஞானமாக இருந்துட்டு திடீர்னு அந்த பேச்சை மாற்றி விட்டான். அதனால் அந்த யோசேப்புடைய உயிர் என்ன செய்யப்பட்டது, காப்பாற்றப்பட்டது. அப்போது குடும்பத்துக்குள்ள சகோதர உறவுகள் மிக முக்கியமானவை. உங்கள் உடன் பிறந்த சகோதரங்க இருக்காங்க, இன்னைக்கு கல்யாணமாகி குடும்பம் குடும்பமாக இருக்கலாம், அந்த அன்பை விட்டுறக்கூடாது. அவங்க எங்கே இருந்தாலும் சரி நல்லா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளால் இயன்ற உதவிகளை கட்டாயம் செய்யணும். சகோதரங்களுக்குள்ள சில வேளை கொஞ்சம் உரசல்கள் இருக்கும், வரத்தான் செய்யும். சின்ன பிள்ளையில் ஒன்றும் வித்தியாசமாக தெரியும், அடிச்சுக்கிடுவான் பிடிச்சிக்கிடுவாங்க ஒன்றாகிக்கிடுவாங்க. இந்த கல்யாணம் ஆகி குடும்பம் குடும்பம் ஆயிட்டா அதுக்கு பிறகு அவங்க பேசுகிற வார்த்தை இங்கே ரொம்ப வித்தியாசத்தை உண்டாக்கும். ஏன்னா இன்னொரு ஆள் கூட இருக்கலாம், அப்போ அது டிஃப்ரெண்ட் ஆயிடுது. இதனால் நிறைய பாதிப்புகள் குடும்பங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனால் நாம் இந்த ரூபன்ட்டு படிச்சுக்கிற ஒரு நல்ல காரியம், அவன் நல்ல ஒரு மூத்த அண்ணனாக சரியாக செயல்பட்டான். மூத்த அண்ணன் வந்து ஒரு தகப்பனுக்கு சமானம் இல்லையா, மூத்த அக்கா ஒரு தாய்க்கு சமானம். எத்தனை மூத்த அண்ணன் மூத்த அக்கா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு சமானம். அந்த இதில் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் கூட இருக்கிற மற்ற எல்லாம். ஏன்னா ஒரு ஒரு தங்கச்சி வந்து ஒரு அக்கால்கிட்ட வந்து அக்கா நீ எப்படி பண்ணணும் அப்படி சொல்கிறத விட அக்காளுக்கு தான் எல்லா உரிமை இருக்குது, எல்லா பிள்ளைகளும் கீழே இருக்குது, சொல்லதுக்கு வசதி. அண்ணனுக்கு அப்படி தான், எல்லாமே தம்பிமார், சொன்னால் கேட்பானுங்க மதிப்பானுங்க, அந்த மாதிரி இருக்குது.
ஸோ இவைகளை நீங்கள் நல்ல சகோதரத்துவத்தை வளர்த்தணும். இரத்தம் சம்பந்தமான சகோதரத்துவம், ஆவிக்குரிய சகோதரத்துவம், ரெண்டும் நமக்கு இருக்கிறது. நட்பு வட்டாரங்கள் இருக்கிறது. எதையுமே இழக்காமல் நல்ல முறையில் நம்ம மெயின்டைன் பண்ணி போனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் நல்லது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யாரும் ஒருத்தன் அழியணும்னு நினச்சிடவே கூடாது. யோசேப்பை எல்லாரும் சேர்ந்து அழிக்கணும்னு சொல்லும் பொழுது இந்த ஒருத்தனுடைய உள்ளத்தில் வித்தியாசமான சிந்தை வந்தது. அதுபோல் நற்சிந்தனைகள் நமக்குள் எழும்பட்டும். அடுத்து பாருங்கள், இவன் வந்து இன்னொரு காரியம், இவனுடைய கோத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த கோத்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எண்ணாகமம் 32 முழுசும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே முதலாவதாகவே சுதந்திரம் கிடச்சிட்டு, யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னாடியே மோசே காலத்திலே 2.5 கோத்திரங்களுக்கு மோசே காலத்திலே சுதந்திரம் கிடச்சிட்டு யோர்தானுக்கு இந்த பக்கத்தில். அப்போ அது கிடைக்கும் பொழுது மோசே சொன்னார், நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சுதந்திரத்தை இப்பொழுது தருகிறேன், ஆனால் நீங்கள் இங்கே மனைவி பிள்ளைகளெல்லாம் இந்த சுதந்திரத்தில் குடியேற்றி வச்சுட்டு நீங்கள் யோர்தானை கிராஸ் பண்ணி போகணும், போய் அங்குள்ள யுத்தங்கள் எல்லாம் நீங்கள் செய்யணும், கூட நின்று செய்யணும். அடுத்த 10.5 கோத்திரமும் அங்கே செட்டில் ஆகிறது வரைக்கும் நீங்கள் அவங்களோட யுத்தம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் செட்டில் ஆனப்பறம் தான் நீங்கள் வந்து இங்கே என்ன செய்யணும், செட்டில் ஆகணும்னு ஒரு வாக்கு பேசி தான் அவங்களுக்கு முதலாவதே மோசே காலத்திலே அந்த 2.5 கோத்திரத்துக்கும் அவன் வந்து சுதந்திரத்தை கொடுத்தான். அது வந்து ரூபன் கோத்திரத்துக்கும் காத்து கோத்திரத்துக்கும் மனாசேயினுடைய பாதி கோத்திரத்துக்கும் கிடைத்தது. அதுதான் அதை திரும்ப யோசுவாவும் எடுத்து சொல்லுவான். யோசுவா 1:12-18 அவன் பொறுப்படுத்த பிறகும் சொல்லுவான், நீங்கள் எல்லாம் இங்கே கூட வரணும், யுத்தத்துக்கு எல்லா யுத்தமும் முடிச்சு தான் நீங்கள் போய் செட்டில் ஆகணும்னு சொல்லி. இதிலே ரூபன் கோத்திரத்தினுடைய செயல்பாடு நல்ல செயல்பாடு. அவன் வளர்ந்து குடும்பமாக நிற்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான், மற்ற குடும்பங்களை நேசித்து அவங்க கஷ்டத்தில் அவங்களோடு கூட போய் நிற்கிறான். தனக்கு முதல்ல நன்மை கிடைச்சிட்டுன்னு சொல்லி அங்கே செட்டில் ஆகிடாம அவன் தனக்கு நன்மை கிடைத்த பிறகும் அடுத்தவனுக்காக போய் கஷ்டத்தை அனுபவிக்கிறான். ஆபிரகாம் லோத்துவை காப்பாற்றும்படி புறப்பட்டு சென்றது போல ரூபனும் அவன் மற்றவங்களுக்காக யுத்தம் செய்யும்படி அவன் போனான். அப்போ சில வேளை நமக்கு சமாதானம், ஆனால் வேறு ஒரு கூட்டத்தாருக்கு கஷ்டம். அவர்களுக்கு ஜெபத்திலே உதவி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், ஒருவேளை பணத்திலே உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், வேறு என்ன விதங்களில் உதவி செய்ய முடியுமோ. நமக்கு கொஞ்சம் நம்ம சமாதானத்தை நம்மளுடைய சுதந்திரத்தை கொஞ்சம் அனுபவிக்க முடியாமல் தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இருந்தாலும் பிறருக்காக தியாகமாக செயல்பட வேண்டியது மிக அவசியம் என்கிற நல்ல ஒரு குணத்தை இதிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இதே ரூபன் கோத்திரம் பிந்தின நாட்களிலே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5:15-16 தெபோராள் பாராக் தலைமையில் நடந்த ஒரு யுத்தத்தில் அவங்க வந்து ஒத்துழைக்கலை. அப்போ தெபோராள் பாட்டு பாடும்போது சொல்கிறாள், ரூபனுடைய பிரிவினைகளால் வந்த மனோவேதனை மிகுதி. ரூபன் அன்னைக்கு யோசுவா காலத்தில் நல்லா இருந்தான், நல்ல அந்த கோத்திரம் நல்லா இருந்துச்சு, சகோதரங்களுக்காக எவ்வளவோ காலங்கள் அவங்க யுத்த காலத்திலே நின்னாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட யுத்தத்தில் அவர்கள் கூட என்ன செய்யலை, நிற்கலை, பிரிவினையாக பிரிந்து நின்றார்கள். நடத்துகிற தலைவனுக்கு தலைவிக்கு மீந்த மன விசாரத்தை அது உண்டாக்கினது. அப்போ இவைகளில் நாம் கவனிக்கணும். நாம் குடும்பங்களாக ஒரு சபையில் இருக்கிறோம். ரூபன் கோத்திரம் 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாக இஸ்ரவேல் சபைக்குள் இருந்தது போல நாமும் சபையில் உள்ள பல குடும்பங்களிலே ஒரு குடும்பமாக சபைக்குள்ளே நிற்கும்போது சபையில் ஒரு காரியம் சொன்ன பிரிவினை காட்டக்கூடாது. அது நடத்துகிற ஊழியக்காரனுக்கு மிகுந்த மனோவிசாரத்தை உண்டாக்கும். ஒரு சில குடும்பங்கள் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிரிவினையாக நிற்கக்கூடாது, எந்த பிரிவினைக்கும் இடமே கொடுக்கக்கூடாது. சபைகளில் இந்த மாதிரி சம்பவங்கள் சில வேளை வருது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து ஊழியத்துக்கு விரோதமாக அறிந்தோ அறியாமலோ செயல்பட்டுறக்கூடாது. அப்போ நமக்கு தோணும் இதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே அங்கே சைடு பண்ண ஆரம்பிச்சிருவோம் சிலருக்கு. அதுதான் பிரிவினை. எது கரெக்டோ எது தப்போ
நம்ம கர்த்தர் முன்னா ஜோம் பண்ணுவோம், நம்ம நிற்க வேண்டிய இடத்துல நம்ம நிற்போம், நம்ம செயல்பட வேண்டிய விதத்தில் நம்ம செயல்படுவோம். ஒரு மனமாய் நின்று ஜோம் பண்ணும் பொழுது எங்க தப்பு இருந்தாலும் கர்த்தரதை சரிப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த நல்ல உள்ளத்தோடு சபையிலே செய்யணும். அதே மாதிரி உங்க தொழில் வேலை ஸ்தலங்களிலும் நீங்க ஒரு பிரிவினைக்கு ஆளா இருக்கக்கூடாது. அங்க ரெண்டு குரூப்பும் மூணு குரூப்பா மாறிச்சுன்னா நீங்க ஒரு குரூப்லயும் இருக்கக்கூடாது, நீங்க நடுநிலையாளராகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையிலும் அப்படித்தான், சங்கத்திலும் அப்படித்தான். இது தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம். ஏன்னா எதுக்கும் நம்ம சைடு பண்ணி போனோம்னா அது நல்லதல்ல. நம்ம நடுநிலையாளராக நிற்போம், அது மிகவும் நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. இந்த ரூபனை பாருங்க, இந்த உபாகமம் 27:13 பார்க்கிறோம். மோசே ஒரு காரியத்தை சொன்னாரு, நீங்க வந்து உள்ள போன உடனே, கானான்குள்ள போன உடனே வந்து ரெண்டு மலைகள், ஏபேல் ஏபால் என்கிற மலையும் இன்னொரு மலை என்ன, கெரிசீம் என்கிற மலையும் ஏபால் என்கிற மலை. இதுல பாதி கோத்திரங்களை கெரிசீம் மலைக்கு மேல நிறுத்தணும், பாதி கோத்திரங்களை ஏபால் மலைக்கு மேல நிறுத்திட்டு நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை எல்லாம் கெரிசீம் கோத்திரம் சொல்லணும், அவங்க சார்பில் சொல்லணும். இங்க வந்து சாபத்தை எல்லாம் ஏபால் மலையில நிக்கவங்க சொல்லணும். அதுல மிஸ்டர் ரூபனுக்கு கிடைச்ச இடம் எதுன்னா சாபம் சொல்லக்கூடிய ஏபால் மலை. பாருங்க, அந்த முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி ஆயிட்டே போவோம் வாழ்க்கையில். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அங்கே தகப்பனுடைய சாபத்தை வாங்கி கட்டியாச்சு. கடைசியில் ஆசீர்வாதமான கானானுக்குள்ள வரும் பொழுதும் சாபத்துக்கு சொல்லக்கூடிய ஆளாக நிற்கிறார். இதில் பெரிய ஒரு பாதகம்னு சொல்றதுக்கு இல்லை, ஏன்னா ஆண்டவர் வச்சு எழுதி வச்ச நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறோம். ஆசீர்வாதத்தெல்லாம் ஒரு சைடு வாசிக்கிறது, சாபத்தையெல்லாம் ஒரு சைடு கூறுறது. ஆனால் அதில் இவருக்கு இடம் எங்கே கிடச்சிருக்கு பாருங்க, இவருக்கு அந்த சைடில் கிடச்சிருக்கு. அதனால் வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். ஸோ இங்கே நிறுத்துகிறேன். ரூபன் வாழ்க்கையை, ரூபன் கோத்திரத்தை கொண்டு சில விவரங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். நம்முடைய சிந்தனையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, நான் முதல் சொன்ன வேதனைகள், லேயாள் அனுபவித்த வேதனைகளை வீட்டிலேயோ, வேலை செய்கிற இடத்துலையோ, சபையிலேயோ, எங்கே யார் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களோ இந்த வேளையில் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்கள் நாயகர், கர்த்தர் உங்கள் தேற்றரவாளன், கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொன்னார். நான் உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கர்த்தரிடத்தில் மட்டும் சொல்லுவேன், கர்த்தரையே நான் முழுமையை சார்ந்திருப்பேன், அந்த கணவன் அல்லது மனைவி இடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுவேன், என் கோபத்தையும் எரிச்சலையும் என் வேதனையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்துவது நல்ல பதிலை எனக்கு கொண்டு வராது, அதையெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட மட்டும் காட்டி, ஆண்டவர்கிட்ட மட்டும் ஓப்பன் பண்ணி நான் ஒரு சீரான இருதயத்தை, மன ரம்யத்தை பெற்றுக்கொள்ளுவேன், வாழ்க்கையை நல்ல முறையில் நடப்பேன், வீட்டில் ஒரு பேலன்ஸ்டான ஒரு மைண்டோடு மனோரம்யத்தோடு நடந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அடிக்கடி சத்தம் போடுறவங்க, அடிக்கடி புருஷனை ஏசுறவங்க, மனைவியை ஏசுறவங்க, அடிக்கடி கோவப்படுறவங்க, ஆத்திரப்படுறவங்க எல்லாம் கொஞ்சம் திருந்தணும். வீடு சமாதானமாக இருக்கணும். எங்கேயும் குறைவுண்டு, குறை அடுத்தாள் குறையை பெருசாக்கிறதும் தன் குறையை மூடி மூடி மறைக்கிறதும் மனுஷனுடைய இயல்பு. நம்ம புரிஞ்சுக்கிடும், அடுத்த ஆள் குறைய சும்மா போட்டு குத்த வேண்டாம், குத்தி காட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அதிகமாக தனி ஜபத்தில் இதெல்லாம் வைக்கும்போது பெரிய சந்தோஷம், விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் த லார்ட். ரூபன் தாயினிடத்தில் ஒரு பழம் கிடைச்சோன்னா ஓடி வந்தான். ஜோமனோ, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளையும் இப்படி மாற்றுங்கப்பா, எங்கள் பிள்ளைகளையும் இப்படி மாற்றுங்கப்பா, எங்கள்கிட்ட மறைச்சிட்டு வேற எங்கேயாவது போய் எதையும் சொல்லக்கூடாதப்பா, பெற்றோராகி எங்கள்கிட்ட அந்த பிள்ளைகள் மனம் திறக்கணும், எங்கள்கிட்ட மனதை அடைச்சிட்டு வேற சொந்தக்கார யார்கிட்டயா போய் மனம் திறக்கக்கூடாது, நண்பர்கள்ட்ட போய் மனம் திறக்கக்கூடாது, எங்கள்கிட்ட மனம் திறக்கணும், எங்களோடு பாசமாக இருக்கணும். ஜோம் பண்ணுங்க, வார்த்தைகளை சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா.
Praise the Lord, praise the Lord. Stotram, stotram. Hallelujah. அவன் யோசேப்பை காப்பாற்றினான். யோசேப்பட உயிரை காப்பாற்றின ஒரு நல்ல வேலையை இவன் செய்தான், நல்ல வேலையை செய்தான். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். உடன் பிறந்த சகோதரர்கள், உறவினர் சகோதரர்கள், விசுவாச சகோதரர்கள், ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களில் பதியட்டும். ரூபன் இஸ்ரவேல் வீட்டுக்குள்ள தகாததை செய்து போட்டான், தகப்பனை மதிக்கலை. பிரைஸ் தி லார்ட். தகப்பனுடைய உறவு அதை மதிக்கலை. பிரைஸ் தி லார்ட். யாராவது சித்தியார் இருக்காங்களா, ஸ்டெப் மதர், அவங்களுக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? செய்ய வேண்டாம். தகப்பனை கனம் பண்ணுங்க. தகப்பன் உங்கள் தாய் இறந்த பிறகு அதை ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அல்லது இப்படிப்பட்ட குழப்படி ஆளாகவும் இருக்கலாம். அதுக்காக இனி தகப்பனை போய் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நீங்கள் அமைதியாக இருக்கணும், தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது. அப்படி இருந்தாலும் தகப்பனை, உங்கள் தகப்பன் மதிக்கத்தான் செய்யணும். சிலருக்கு தாயிடத்தில் இப்படிப்பட்ட குளறுபடியான காரியங்கள் வந்து அந்த பிள்ளைகள் தலை நிமிர முடியாமல் வேதனையோடு இருப்பாங்க. ஆனாலும் அந்த பிள்ளைகளும் தாய்க்குரிய மதிப்பை கொடுத்து தானே ஆகணும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரூபன் கோத்திரம் தங்கள் சகோதரர்களுடைய கோத்திரங்களுக்காக யுத்தம் பண்ணாங்க. அழகாக யுத்தம் பண்ணிட்டு கடைசியில் தான் போய் செட்டிலானாங்க. இன்றைக்கு சுயம் வெறுத்து சகோதரர்களுக்காக கிரியை செய்யக்கூடிய அந்த முழங்கால் ஜபங்கள், தரப்பில் நின்று ஜபிக்கிற ஜபங்கள் நமக்குள் பெருகட்டும். ஒருவேளை சில பண உதவிகள், சில வேளை சரீரப்பிரகாரமான உதவிகள், இந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. கல்யாண வீடுகளில் போன ஆள் இல்லை, துக்க வீடுகளில் போன ஆள் இல்லை, வியாதியஸ்தராக இருக்கிறவங்களை கவனிக்க ஆள் கிடையாது. இன்னைக்கு எல்லாத்துக்கும் சம்பளத்துக்கு ஆள் வைக்க வேண்டிய நிலைமை, யாருக்கு வைக்க முடியும்? உறவுகள் இருந்தும் இல்லை என்ற நிலை. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய உள்ளத்தில் இவைகளை நினைப்போம். நம்மால் இயன்றவரை இவைகளை நாம் செய்வோம் நிச்சயமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு ரூபனை வைத்து அவன் சம்பந்தப்பட்ட சில காரியங்களை பார்த்தோம் அப்பா. அந்த லேயாளுடைய சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவம், ஆனால் அவளுடைய எதிர்பார்ப்பு, அப்புறம் ரூபனுடைய வாழ்வில் நடந்த சில சம்பவங்கள், இதை வைத்து குடும்பத்திலே கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, சகோதரர்கள் சகோதரிகள் உறவு என்கிற ரீதியிலே சில விஷயங்களை பார்த்தோம். இது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே நல்ல காரியங்கள் நடக்க உதவி செய்யுங்க. நாங்கள் திருந்த வேண்டிய இடத்துல திருந்தி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழிநடத்தும். குறிப்பாய் கணவன் மனைவிக்குள் மெய்யான அன்பு மலரட்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்குள் புரிந்து கொள்ளுதல் பாசம் மலரட்டும். சகோதரங்களுக்குள் சிநேகம் மலரட்டும். இவைகள் இருக்கிற தடைகள் மாறட்டும். சாபத்தை பெற்றுக்கொண்ட ரூபனை போல பாவங்கள், அக்கிரமங்கள், அருவறுப்புகள், அசுத்தங்கள் ஒரு குடும்பத்திலும் இல்லாதபடி கிருபையாய் காத்து நடத்துங்க, கிருபையாய் காத்து நடத்துங்க. பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.